ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு யூ த சேனல், துபாய் தமிழன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்களே ஷி. இந்த வீடியோ வந்து நேத்து பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவோட எபிசோடோட இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை ஷேர் பண்ண போறேன். அதுல வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே அண்ட் ராஜு அண்ட் சர்வைவர் தமிழோட நேத்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டான ஒரு எபிசோட நான் சொல்வேன். அந்த எபிசோட்ல வந்து நம்ம சரண், வெனிஸ் ஆஃப் மலேசியா அண்ட் நாராயணன் பத்தி பேச போறேன். ஸோ கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, லெட்ஸ் கோ. ஆலை, ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல், எல்லோரும் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரியை சொல்லணும். அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இவங்களுக்கும் இது மாதிரி ஒரு லைஃப் இருந்திருக்குமா அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. ஐ வாஸ் ஷாக் பேசிக்கலி அந்த அவங்களோட ஸ்டோரி, அவங்க ஃபாதர் அண்ட் அவங்க லைஃப். அந்த அதாவது சி அகெயின், எங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்களாம் வந்து ப்ரோ பிரியங்காவுக்கு வந்து வேறு லெவலில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, வேறு லெவலில் இப்படி இருக்காங்க, வேறு லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, எல்லாம் ஓகேங்க. அவங்க வந்து ஷீஸ் ஹியர் இந்த விஜய் டிவியில் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கஷ்டப்பட்டு இன்றைக்கி முன்னேறி இருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அவங்களோட ஜேர்னி, அதாவது நான் வந்து நிறைய வாட்டி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன், தாய் என் அப்பா, அப்பாவும் அம்மாவும் ஒன்று தாங்க. யாராச்சும் ஒருத்தர் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஜெயிக்கிறாங்கன்னா வேறு லெவல். அகெயின், பிரியங்கா தேஷ்பாண்டியோட அப்பாவோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு பிரியங்கா தேஷ்பாண்டியோட அம்மா அண்ட் பிரதர். இன்றைக்கி வரைக்கும், அதாவது நான் இத்தனை ஷோஸ், பிரியங்காவோட ஷோஸ் பார்த்துருக்கேன், எல்லா ஷோவில் வந்து நான் ஸ்டாப்பாக பாசிட்டிவ் லாஃப்டர், ஜாய், ஹாப்பினஸ் செமையாக இருக்கும். இந்த ஷோலையும் நான் வந்து அவங்க அதாவது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க அழுவாங்கன்னு, ஆனால் லாஸ்ட்டாக கிச்சனில் வந்து இந்த தட்டெலாம் கலவும் போது அழுதுட்டாங்க. அதாவது இவ்வளோ சிரிச்சுன்னு இருக்காங்களே, இவங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒன்று இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருந்தோம். இருக்குங்க, ஒரு பழமொழி இருக்குது, ஒரு ப்ராப்ளம், எவ்ரி காமெடியன் ஹேஸ் அ சேட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிரிக்க வைக்கிறவங்க வந்து அவங்க பேக்ரவுண்ட்லேயோ இல்லை அவங்களுக்குள்ளே வந்து நிறைய சோகம் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் பிரியங்கா தேஷ்பாண்டியோட இதில் தெரிஞ்சிச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர், ஹேட்ஸ் ஆஃப் டு த ஃபேமிலி, ஹேட்ஸ் ஆஃப் டு த ஸ்டோரி. அண்டு அது என்ன, சில பேர் டிஸ்லைக் கொடுத்துருந்தாங்க. சி கைஸ், ஒன்று நான் ஒன்றையும் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்த கஷ்டம், உங்கள் பிரச்சனை, அது உங்களுக்கான அந்த வெளி தெரியும். ஐ எம் நோ வான் டு கிவ் டிஸ்லைக் ஓர் லைக் ஓர் ஈவன் அ கமெண்ட். அது உண்மையோ பொய்யோ உங்கள் மனசில் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் அதாவது நீங்கள் பட்டு அதை வந்து தெரிஞ்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ ஒன்று, ஐ ஷுட் அப்ரிஷியேட் திஸ் அண்ட் சப்போர்ட் யூ, ஆர் ஐ ஷுட் கீப் மை மவுத் ஷட். இதுதான் என்னோடய பாலிசி. நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்லும்போது, என்னடா இந்த கதையில் இன்ட்ரெஸ்டேலாம் சொல்லி டிஸ்லைக் கொடுக்குறது, ஓ இந்த கதை வந்து இம்ப்ரெஸ் ஆகலை, இம்ப்ரெஸ் ஆகிருக்கணும். என்னங்க அது, வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து நிறைய கதை ஓடினு இருக்குது அவங்களுக்கு வந்து, வி ஆர் நோ ஒன் பேசிக்லி. ஸோ இது வந்து பிரியங்காக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் வந்து இந்த டிஸ்லைக் கொடுக்குறது. சி பிக் பாஸ் அதாவது இந்த ஸ்டோரியை வந்து காமிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் சம்திங் வேர் த ஆடியன்ஸ் ஹேவ் டு நோ அபவுட் தட் கண்டஸ்டன்ஸோட பாஸ்ட். அவ்வளோதான், அதை விட்டு இந்த ஸ்டோரியை சொல்லி ஓட்டிங் வரும் ஒரு பிட்டி வரும் அந்த சீனே இங்கேல. எஸ் நமிதா மாரிமுத்தோட ஸ்டோரி வந்து இன்றைக்கும் ஹேட்ஸ் ஆஃப், ஒரு போல்டான ஸ்டோரி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிரியங்காவோட ஸ்டோரி எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் நான் ஏன் பிடிச்சிருக்குன்னா, ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உள்ள ஒரு ஜீவன், அவங்கக்குள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனை பார்த்து அவங்க அம்மா வந்து இவ்வளோ ஹேண்டில் பண்ணி அவங்களை இது பண்ணி, சீரியஸ்லி அதாவது பிரியங்கா வந்து அவங்க யூடியூப்பில் சேனலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், ஃபுல் ஆஃப் ஜாய் தான். அண்ட் ஒரே ஒரு சம ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களும் கும்பராசி, என் ஒய்ஃபும் கும்பராசி. ஸோ ஐ கேன் கனெக்ட், என் ஒய்ஃபும் இப்படி தான், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஜாய், ஹாப்பினஸ், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாள். அதுதான் அது வந்து கும்பராசியில் இப்படி தான். எனிவேஸ், இந்த ராசி பலன்லாம் விட்டுலாம், பிகாஸ் இந்த ராசி பலத்துக்கு இன்னும் ஒரு ஒரு நாளில் ஒரு வீடியோ போட போகிறேன். ஒரு ராசிக்காரன் வந்து சொல்லுவான் இன்றைக்கி நல்ல நாள், அதே ராசி நட்சத்திரம் வந்து ஒன்று ராசிக்கார அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு அஸ்ட்ராலஜர் ஒன்று அஸ்ட்ராலஜர் சொல்லுவார் இன்றைக்கி வந்து டிரைவிங்கில் பார்த்துருங்க, ரொம்ப கஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்புறதில்ல, பட் எஸ் இந்த கும்பராசி, இந்த சிம்மராசி, விச்சிகராசி, மீனராசி இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். ஐம் இப்போ ரீசெண்டாக தான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன், பிகாஸ் எனக்கு வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போது வந்து சில நல்லவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கோங்க ப்ரோ, இன்றைக்கி இதை பண்ணுங்கள், இந்த கலர் போடுங்க, இது செய்யுங்க அப்படின்னு. எனிவேஸ், ஸோ ஐம் ஹாப்பி பிரியங்கா அவங்களும் என் ஒய்ஃப் கும்பராசி. ஓகே, தட் சி ராஜு கிட்ட வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா, அவரோட ஹானஸ்ட்
சில விஷயம் பண்ணுறாரு. பட் இந்த சேம் டைம் வந்து ஒரு ஸ்டோரி வந்து டிஸ்லைக் கொடுத்து எனக்கு பிடிக்கல. தட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹவ் நத்திங் வித் ராஜு. அண்ட் அகெயின் ஐ எம் சேயிங், ராஜு கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் ஏதோ ஒன்று அவரை அட்ராக்ட் பண்ணுது. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இதை சொல்ல விரும்பல, பட் விரைவில் வந்து மேபி ஷேர் பண்ணலாம். சம்திங் இஸ் அட்ராக்டிங் ஹிம், சம்திங் இஸ் ட்ரைங் டு டைவர்ட் ஹிம் இன் திஸ் சீசன் அப்படின்னு சொல்லுவேன். நான் சில விஷயத்தை நோட் பண்ணேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் திஸ். எனிவேஸ், ஸோ டுடே ஷோ வாஸ் நைஸ். ஈவன் இவரோட சிபி அவரோட ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு. சி கைஸ், எனக்கு வந்து நான் கமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸ் தான் தெரியும். நம்ம ஒரு மூணாவது மனுஷன் வந்து கமெண்ட் பண்ணுறது ரொம்ப 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 தப்பு. அண்ட் அதை வந்து நம்புறது நம்பாட்டி இருக்குது அது உங்கள் கையில். அண்ட் ஐ டோன்ட் சே இல்லைங்க இது டம்மி ஸ்டோரி, இது கேவலமான ஸ்டோரி எல்லாம் நான் சொல்லுவேன்ல. எஸ் ஐ கேன் ஃபீல் இட். அதாவது சில பேர் வந்து சில ஸ்டோரி சொல்லும்போது அந்த இமோஷனல் வெளியே வரும்போது அது நடிப்பாக இல்லை நேச்சுரலாக வந்து தெரிஞ்சிடும். அதுக்காக தான் எந்தெந்த ஸ்டோரி செமையாக இருக்கோ அப்போ வந்து நான் வீடியோ போட்டு இதுமாதிரி பேசுகிறேன். நான் நிறைய பேருக்கு பேசுறதில்ல, பட் எந்தெந்த ஸ்டோரி என்னால் கனெக்ட் பண்ண முடியுதோ அந்தந்த ஸ்டோரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இங்கே வீடியோ போகிறேன். ஸோ எஸ்டர்டேஸ் பிக் பாஸ் சீசன் வாஸ் நைஸ், நல்லா இருந்துச்சு. நல்லா பாட்டு போட்டு நம்ம தளபதி பாட்டு போட்டு ஓப்பன் பண்ணி செமையாக இருந்துச்சு. அண்ட் யப், ஸோ நான் சொன்ன மாதிரி டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸ் என்னோடய செலக்டட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தாமரை செல்வி, செகண்ட் பிரியங்கா, ஒன்று மூணு பேர் இருக்காங்க. அது யாருன்னு ஒன்று கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கேன். ஒருத்தரோட பேர் வருது, அது உங்களுக்கு விரைவில் மேபி நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பிக் பாஸோட நேற்றோட எபிசோடோட ரிவ்யூ இல்லை, இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது சர்வைவர் தமிழ் வேறே லெவல் இருந்துச்சு. மெயினாக வந்து கண்டஸ்டன்ஸுக்கு இல்லை அர்ஜுன் சாருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்டாங்க. அதாவது சர்வைவரோட டீமே வந்து அர்ஜுன் சரும் டீமை வந்து சரணுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வார்னிங், இன்றைக்கி வந்து ரெண்டாவது வார்னிங். எனக்கு வந்து சீரியஸாகவே இந்த ஷோ வந்து கண்டஸ்டன்ஸ் யார் அதாவது ஹோஸ்ட் யாருன்னு தெரில. ஒரு ஹோஸ்ட்டு பேசும்போது இது வந்து பிக் பாஸில் நடக்காது. ஐ எம் சாரி டு ஜஸ்ட் சே திஸ், பட் இது உண்மை. இது வந்து பிக் பாஸில் நடக்காது. கமல் சார் பேசும்போது எல்லோரும் கம்முனு தான் இருக்கும், அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. அதே மாதிரி அர்ஜுன் சாருக்கும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும், இது வந்து புரியணும். அண்ட் இன்றைக்கி வந்து பாருங்கள், இப்போ வந்து அர்ஜுன் சார் வந்து நேற்று வந்து விஜயலட்சுமி பற்றி இந்த இவெக்ஷன் பற்றி பேசியிருந்துருக்காங்க, அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஐஸ்வர்யாவும் சரணும் பேசியிருக்காங்க. ஸோ அர்ஜுன் சார் கேட்டதுக்கு ஐஸ்வர்யா உடனே போய் சொல்லிட்டாங்க, இல்லைங்க இதுமாதிரி வேறு மேட்டர் பேசியிருக்கோம் இப்படிலாம் பேசியிருக்கோம். அதுக்கு அர்ஜுன் சார் உடனே சொன்னார், இல்லை உண்மையை சொல்லுங்கள், நாங்கள் இல்லை வி கேன் ஷோ த ப்ரூஃப் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்து போய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யா வந்து சொன்னாங்க, இதுமாதிரி வந்து அவர் வாக் அவுட் பண்ணணும். அதாவது இந்த வாக் அவுட் வந்து ஜெயிக்கணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் த ரீசன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சரணுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை மிஸ்யூஸ் பண்ணுறது நான் நினைக்கிறேன். இதே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேறு யாராச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா, இதே வந்து நீங்கள் விஜய் பார்வதி கொடுத்துருந்தா கூட ஷி ஹவ் பீன் ஹாப்பி. எஸ் அவங்க நிறைய பேசுகிறாங்க, அது வேறு விஷயம், பட் இருந்தாலும் ஷி ஹவ் டன் அ ஜாப். ஆனால் சரண் வந்து எஸ் அவருக்குள்ள அந்த கில்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோன் பேசுனது, செகண்ட் வந்து விஜயலட்சுமியை எலிமினேட் பண்ணது. ஸோ அவருக்கு வந்து ஹீஸ் ட்ரைங் டு சீ தட் இன்மேட் இந்த டீம் வந்து என் கூட பேச மாட்டாங்க, அவர் என் கூட நல்லா பழக மாட்டாங்க. அந்த காரணத்துக்காக வந்து ஹீஸ் ட்ரைங் டு ஃபோர்ஸ் ஹிம் சார் இங்கே இருக்கணுங்க. அதாவது ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணி இல்லை நான் ஷோவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. நீங்கள் வந்த காரணம் எதுக்கு, இந்த ஷோட ஃபார்மேட்டே தான், யூ கம் சிங்கிள் யூ வில் கோ சிங்கிள், சிங்கிளாக வந்தால் ஜெயிச்சு தான் போகணும், இல்லைனா இந்த போகணும் அவ்வளோதான். இப்போ வந்து எத்தனை பேர், மூணு பேர் போயிருக்காங்க இந்த ஷோ விட்டு. இப்போ வந்து இப்போ வந்து அந்த மூணாவது உலகத்தில் வந்து லக்ஷ்மி பிரியாவும் சாரி விஜயலட்சுமியும் காயத்ரியும் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வருவாங்க. ஸோ யூனோ யூ ஹாவ் டு ஹாவ் தட் அந்த ஸ்ட்ரென்த், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நான் ஜெயிக்கணும் வரணும் அந்த சீன் இருக்கணும். அதை விட்டு சரிங்க தப்பு பண்ணாச்சு ஓகே, அதுக்குன்னு எக்ஸ்கியூஸ் பண்ணாச்சு ஓகே, வார்னிங் கொடுத்தாச்சு ஓகே, ரெண்டாவது வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே சரண் பேசுனாங்க, அர்ஜுன் சரே வந்து தூக்கி அடிச்சு வெளியே தொத்துனாலும் தொத்திடுவார். ஸோ ஐ ஹோப் சரண் பிளேஸ் இஸ் கேம். பட் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டிசப்பாயின்ட் வித் திஸ். அதாவது விஜயலட்சுமி கூட ஃபோனு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸ்லி ஒரு ஷாக். பட் எனிவேஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அந்த சைடில் வந்து விக்ராந்த் வந்து நான் பார்க்கலன்னு சொல்கிறாரு. உமாலேருந்து எந்த மெசேஜும் வரல. ஸோ இது ஒன்று கன்ஃபார்ம் ஆகலை. இன்கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தென் விஜயலட்சுமி ஆல்சோ இஸ் ராங். இதுதான் நான் சொல்கிறேன். சி அகெயின், ஐ எம் அ விஜயலட்சுமி ஃபேன். நான் நேற்று ஒரு வீடியோலாம் சொல்லியிருந்தேன், ரைட் இஸ் ரைட் ராங் இஸ் ராங். நம்ம சும்மா அப்படி பட்டர் போட்டு எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணதில்ல. நான் விஜயலட்சுமி சப்போர்ட் பண்ணதுக்காக சில பேர் டிஸ்லைக்கும் பண்ணி போயிட்டாங்க. சாரி டிஸ்லைக்கும் பண்ணாங்க, அன்சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. நான் என் மனசால் என்ன படுதோ அதான் பேச தவிர லைக்குக்கும் வியூவர்ஷிப்புக்கும் நான் பேசுறதில்ல. ஸோ தட்ஸ் ஒன் திங். பட் ஐம் ரியலி ஷாக் விஜயலட்சுமியோட இந்த ஃபோன் பேசின டாபிக் வெளியே வந்துச்சு. பட் லெட்ஸ் சி, லெட்ஸ் வெயிட் ஃபார் த ப்ரூஃப். அது வந்து ஃபார் ஷுர் இந்த ப்ரூஃபை வந்து இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ நல்லா இருந்துச்சு நேற்று சர்வைவரோட டாஸ்க்.
நம்ம மலேசியன் வெனிசா ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாராயணன் அவரும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி குட் திங். ஹேட்ஸ் ஆஃப் டு வெனிசா அண்ட் அகெயின் ப்ரவுட் டு சி அ மலேசியன் இன் திஸ் இன் சர்வைவர் ஷோ. ஐம் ஷோர் உங்களுக்குலாம் தெரியும், மை மதர்ஸ் அ மலேசியன் அண்ட் ஐ லவ் மலேசியா. என்னோட பாதி சைட் அம்மா சைட், அம்மா சைட் ஃபுல்லாக மலேசியா, அப்பா சைட் ஃபுல்லாக சென்னை. ஸோ மலேசியா ஆல்வேஸ் இஸ் மை மதர்லேண்ட். மை ஃபாதர்லேண்ட் இஸ் இந்தியா. அண்ட் சேம் பிக் பாஸில் வந்து நாதியா சாங். ஸோ வந்து ஐ எம் ஹாப்பி தட் வெனிசா இஸ் த கேப்டன் ஃபார் திஸ் சர்வைவர் சீரீஸ், ஃபர்ஸ்ட் மலேசியன் டு பி அ கேப்டன். ஸோ ஐம் ஹாப்பி. ஸோ பார்ப்போம் அவங்க எப்படி ரூல் பண்ண போகிறாங்க. ஐ எம் ஷுர் அவங்க டீமுக்கு வந்து நாசிலமா, நாசி குரேன், கொய்த்தியாவு எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அண்ட் நாராயணன் அந்த சைடு டீம் கேப்டன். பட் ஐ எம் ஆல்சோ டிஸப்பாயின்ட் வித் ஐஸ்வர்யா. ஐ ஃபைண்ட், அதாவது சரி அவங்க ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங், பட் இன்றைக்கி வந்து ரெண்டு வாட்டி போய் சொல்லியிருக்காங்க. அதுவும் அர்ஜுன் சார் கேட்ட அப்புறம் போய் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங் டு பி நோட்டட். அண்ட் ஐம் ஷுவர் எங்கள் ஆடியன்ஸ்லாம் பார்க்க, எனிவேஸ் இந்த ஷோக்கு வந்து நம்ம ஓட்டிங்லாம் பண்ண தேவையில்லை. இது வந்து அவங்களோட ஃபிசிக்கல் மென்டல் டாஸ்க் தான் ஜெயிக்க போகுது. ஸோ பட் யா ஃபார் ஷுவர் ஆடியன்ஸ் தெரியும். அண்ட் ஐம் 100% ஆல்சோ ஷுவர் ஜி தமிழ் சவர டீமுக்கு தெரியும் அவங்க உண்மையாக இருக்காங்க போயே இருக்காங்கன்னா. அண்ட் இட்ஸ் ஆல்சோ சேட், அதாவது ப்ரைவசி வேணும்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி ப்ரைவசி ஒன்லி இந்த பாத்ரூம் அண்ட் வென் யூ ஸ்லீப்பிங், அப்பார்ட் ஃப்ரம் தட் இஸ் நோ ப்ரைவசி. பட் அவங்களுக்கும் நந்தாக்கும் ஏதோ ஒன்று கான்வர்சேஷன் போயிருக்கு, கான்வர்சேஷன் மட்டும்தான். எனிவேஸ் லெட் சி. பட் ஐ எம் ரியலி டிசப்பாயின்ட் வித் சரண், ஐ எம் டிசப்பாயின்ட் வித் ஐஸ்வர்யா, ஐ எம் டிசப்பாயின்ட் வித் வேறு யார், அவ்வளோதான் நினைக்கிறேன். எஸ் இவங்க ரெண்டு பேர். அண்ட் தே ஷுட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே த ரூல்ஸ் அண்ட் அர்ஜுன் சார் அண்ட் த ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறேன் சர்வைவருக்கு. பார்ப்போம் இன்னைக்கோட எபிசோட், அதாவது ஆமாம் இன்னைக்கோட எபிசோட் எப்படி இருக்கும்னு பார்க்குறேன். அண்ட் பிக் பாஸ் தமிழ் ஆல்சோ வாஸ் சூப்பர். ஐ லைக் பிரியங்கா தேஷ் பாண்டேஸ் ஸ்டோரி, ஐ லைக் அ பேசிக்லி. அவங்க வந்து ஏற்கனவே வந்து நிறைய ஷோவில் கலக்கி கலக்கி கொடி கட்டி பறக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகமான ஸ்டோரி இருக்குமா நான் நினச்சி பார்க்கல. எனிவேஸ் மை சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர் அண்ட் ஃபார் தாமரை செல்வி. ஸோ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டெய்லி. நான் சொன்ன மாதிரி பிக் பாஸ் தமிழ் ரிவ்யூவும் அண்ட் சர்வைவர் தமிழ் ரிவ்யூவும் 11 o'clock இந்தியன் டைம் ஏஎம் மார்னிங் 11 o'clock டெய்லி வந்துன்னு இருக்கும். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட், யுவர் லவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. உங்கள் கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நோ ப்ராப்ளம், கீழே கமெண்ட் செக்ஷனில் அடிங்க. இஃப் இட்ஸ் ஜென்வன் ஃபர்ஸ்ட் ஷுவர் ரிப்ளை பண்ணுவேன், இஃப் இட்ஸ் நாட் ஜென்வன் டிலீட் தான், வேறு வேலை இல்லை. ஸோ கைஸ் உங்களை வந்து நாளைக்கு வேறு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரிகார்டிங் பிக் பாஸ் அண்ட் சர்வைவர் சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஹாவ் அ பியூட்டிஃபுல் வெனஸ்டே. பீஸ்.